வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம பாவக்காய் ஒரு ஃப்ரை பார்ப்போம். இது கசப்பே இருக்காது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார், ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சைடிஷ் இது. வாங்க இது எப்படி பாவக்காய் ஃப்ரை பண்ணலாம், பாவக்காய் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குருவோம். அதாவது அந்த பாவக்காயை பொறிச்சு அப்படியே எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிடுவோம். நான் வந்து பாவக்காய் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்குருவோம். இப்போதைக்கு இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிடுவோம். ஏன்னா பாவக்காயில் வந்து உப்பு பிடிக்கணும், அதனால் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிடுவோம். இதை லைட்டாக வறுத்துருவோம். இப்போ நம்ம பாவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஃப்ரை பண்ண வேண்டாம், ஒரு 70% குக் ஆனால் போதும். இப்போ நான் அதே பேனில் அதே ஆயிலே நான் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டும் பொரியட்டும். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிடுவோம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம் இந்த வெங்காயம் இதுக்கு மட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நிறமே மாறிடணும். மாறினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுவோம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறோம். இது வந்து கலருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாவை லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிடுவோம். லைட்டாக வதக்குங்க, ஏன்னா காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறதுனால ரொம்ப வதக்கக்கூடாது. அந்த தக்காளியை மட்டும் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பாவக்காயை உள்ளே ஆட் பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காயை உள்ளே ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா இதில் பிரட்டிடுவோம். இப்போ நமக்கு பாவக்காய் ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம பிரட்டிட்டோம் அந்த மசாலாவோடு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பாவக்காய் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.